ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம் சிக்கி ஹோம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி எங்கள் வீட்டோட காலையில் ஒரு 7 மணிலேருந்து 10:30 வரைக்கும் உள்ள டெய்லி காலையில் ரொட்டீன் வ்ளாகை தான் பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டில் முதல் ஆளாக டெய்லி காலையில் எழுந்திக்கிறதே குட்டி பையன் தான். அவன் எழுந்திரிச்சு தான் எல்லாத்தையும் எழுப்பி விடுவான். அவனுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபார்முலா மில்க் வந்து நல்லா ஆற்றி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவன் கொஞ்ச நேரம் விளையாடிட்டுருப்பான். அப்புறம் தான் நான் கிச்சனுக்கு வந்து டீ காஃபி வந்து போடவே ஆரம்பிப்பேன். நைட்டு வந்து தூங்கும்போதே ரொம்ப லேட்டு, இருந்தாலும் எல்லா பாத்திரத்தையும் கழுவி அப்படியே வச்சுட்டு போயிட்டேன் காயட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நைட்டு எடுத்து வைக்கிறதுக்கே நேரம் கிடையாது, எல்லாத்தையுமே அப்படி இப்படி கழுவி கொஞ்சம் ஜன்னலில் வச்சுருப்பேன், கொஞ்சம் வந்து அந்த கூடையில் இருக்கும். காலையில் எல்லாமே நல்லா ட்ரையாக இருந்தது, எல்லாத்தையும் அந்த இடத்துல வச்சுட்டேன். டீ வந்து ரெடி ஆகிடுச்சு. டீ ஆற்றிட்டே இன்னொரு பக்கம் அவள் வந்து ஊற வச்சுருக்கிறேன் தம்பிக்காக. அது ஒரு 1.5 மணி நேரம் ஊறணும். அதுக்கப்புறம் அவள் கஞ்சி அந்த கூழ் மாதிரி காய்ச்சிட்டு அவனுக்கு கொடுக்கலாம். அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட் இது தான், எங்களுக்கு வந்து பூரியும் உருளைக்கிழங்கு கிரேவியும். இப்போ டீ குடிச்சிட்டு வரதுக்குள்ளே உருளைக்கிழங்கு வந்து வெந்துடும். ஒரு பக்கம் உருளைக்கிழங்கு வேக போட்டுட்டு அப்படியே டீ எடுத்துகிட்டு போயாச்சு. டீ குடிச்சு முடிச்சுட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் கிரேவிக்கான வேலையெல்லாம், வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு பக்கம் அவள் வந்து அப்படியே ஆன் பண்ணி விட்டுருக்கிறேன், அது வந்து கொதிச்சுட்டே இருக்குது. பேபி ஃபுட் வந்து கேட்டிருந்தீங்க, அவள் கஞ்சி வந்து 6 மாதத்துலேருந்து கொடுக்கலாம். இப்போ பூரி கிழங்கு செய்கிறதுக்காக எண்ணெய் ஊற்றிட்டு அதில் சோம்பு ஜீரகம் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லித்தலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்துருக்கிறேன், இது நல்லா வதங்கட்டும். இந்த கேப்பில் நம்ம உருளைக்கிழங்கு வந்து தோலெல்லாம் எடுத்து நல்லா மசிச்சு வச்சுக்கணும். இப்போ வந்து குட்டி பையனுக்கு 1.5 வயசு ஆகிட்டதுனால நான் அவள் கூட வந்து கேரட் சேர்த்துப்பேன், நெய், அப்புறம் வாழைப்பழம் இதெல்லாம் சேர்த்துப்பேன். இன்றைக்கி வந்து அவள் வந்து இது நல்லா வெந்ததுக்கப்புறமா வாழைப்பழம் பாதி வாழைப்பழமும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நெய் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு அதை வந்து நல்லா மசிச்சு கொடுத்தோம் அப்படின்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்டுப்பாங்க. இப்போ மசித்து வச்ச உருளைக்கிழங்கு போட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பும் தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள்தூளும் சேர்த்துக்கணும். அப்போ தான் அந்த கலர் வந்து நல்லா எல்லோயிஷாக சூப்பராக இருக்கும். இது நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கணும், அவ்வளோதான். சிகப்பு அவல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சம்பா அவல் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா சத்தானது, ஆரோக்கியமானது, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து வெள்ள அவல், ஊரில் ஃபுல்லாகவே சிகப்பு அவல் தான், அந்த ஏரியா ஃபுல்லாகவே அதை தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் ரொம்ப ஈஸியாக கிடச்சிது. இங்கே வந்து சொல்லி வச்சு வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு கிடச்சிது அப்படின்னா அது கொடுக்கணும். அது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், தம்பி வந்து விரும்பி சாப்பிடுவான். கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, அவ்வளோதான். இதை இறக்கிட்டு நம்ம பூரி வந்து போட ஆரம்பிக்க வேண்டியது தான். அவங்க அப்பா வந்து ஒரு 8 மணி வரைக்கும் குட்டி பையனை வந்து பார்த்துப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து ரெடியாக ஆரம்பிச்சுருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம தான் பார்க்கணும் அந்த சமையல் வேலையெல்லாம் இந்த கேப்புக்குள்ளே முடிக்கணும். பூரி வந்து எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாலாம் மைதா மாவில் செய்வாங்க, நான் வந்து எப்போவுமே கோதுமை மாவில் தான் செய்வேன். இது வந்து நல்லா சப்பாத்திக்குன்னா நல்லா இழுத்து தேய்க்கலாம், ஆனால் பூரிக்கு அப்படின்னா அப்பளம் மாதிரி கொஞ்சம் திக்காக தேய்ச்சிக்கிட்டோன்னா நல்ல உப்பெல்லாம் வரும். போன வீடியோ வந்து ஒரு ஃபேமிலிக்கான பட்ஜெட் வீடியோ போட்டிருந்தேன். 15,000 ரூபாயிலேருந்து ஒரு 20,000 ரூபா வரைக்கும் சேலரி இருந்தது அப்படின்னா நம்ம ஃபேமிலி பட்ஜெட் வந்து எப்படியெல்லாம் போட்டுக்கலாம், எந்த அளவுக்கு நம்ம செலவுகளை குறைச்சி சேவிங்ஸ் வந்து பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி. அதில் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, ஒரு சிலிண்டர் வந்து 3 மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணுறதா, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எனக்கு வந்து கரெக்டாக 1.5 மாதம் தான் வரும், 1.5 மாதம் இல்லை ஒரு 50 நாள் வரும், அதுக்குள்ளே வந்து சிலிண்டர் தீந்துடும். ஆனால் அது கரெக்டு தான் அவங்க சொன்னது. ஏன்னா வந்து குக்கர்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா சூப்பராக கேஸ் சிலிண்டர் வந்து சேவ் பண்ணலாம். மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் குக்கர் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நான் வந்து குக்கர் யூஸ் பண்ணுறதில்ல, ஃபுல்லாகவே இந்த மாதிரி பாத்திரம் தான். குக்கர் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கிறேன். ஒரு சமையல் செய்கிறதுக்கு 1/2 ஹவர் ஆகுது அப்படின்னா அதுவே குக்கரில் போட்டோன்னா கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்தில் சூப்பராக வேலை வந்து முடிஞ்சிடும். வேலையும் ஈஸி, அதே சமயம் நமக்கு சிலிண்டருமே ரொம்ப சேவ் ஆகும். பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிஞ்சது, பூரியும் உருளைக்கிழங்கு சாப்பிட்டுட்டு அவங்க அப்பா வந்து வேலைக்கு கிளம்பிட்டாங்க. இந்த குட்டி பையனை வந்து நான் சாப்பாடு கொடுத்து தூங்க வச்சுட்டேன். அவன் தூங்கினதுக்கப்புறமா இந்த வீட்டு வேலையெல்லாம் ஆரம்பிச்சிருக்கிறேன். அவன் கரெக்டாக ஒரு மணிலேருந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் தூங்குவான். இப்போ ஒரு 9:30 தூங்க வச்சுருக்கிறேன், கரெக்டாக ஒரு 11 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிடுவான். நான் வந்து அதுக்குள்ளே வீடெல்லாம் கூட்டி வீடு வந்து தொடச்சிடலாம் அப்படின்னு அதுக்கான வேலையில் இறங்கியிருக்கிறேன். சில நேரம் நமக்கு டெய்லியும் இதே வேலையை செஞ்சு செஞ்சு ரொம்ப சலிப்பாக இருக்கிற மாதிரி, ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருக்கும், என்னடா இது அப்படிங்கிற மாதிரி. எங்கள் ஏரியாவுக்கு வந்து குப்பை எடுக்கிறதுக்கெலாம் ஒரு அக்கா வருவாங்க, எல்லா வீட்லேயும் குப்பை வந்து கலெக்ட் பண்ணி கொண்டு போகிறதுக்காக. அந்த அக்காவை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்களோட வேலையை வந்து அவங்க அவ்வளோ க்ளீனாக செய்வாங்க, அவ்வளோ அழகாக ரசித்து செய்வாங்க. எப்படியும் நம்ம குப்பை தானே எடுக்க போகிறோம், அதனால வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு கடைசியில் வீட்டில் போய் குளிச்சிக்கலாம் அப்படிலாம் இல்லை. அவங்க காலையில் வீட்டிலேருந்து கிளம்பும் போதே குளிச்சுட்டு தான் ரெடியாகி வருவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அது அவங்களோட வேலை, அவங்க வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் முடிச்சுட்டு சமையல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாகி இந்த டியூட்டிக்கு வந்து கிளம்பி வராங்க. நம்ம ஒரு வீட்டில் இருக்கிற அந்த குப்பையெல்லாம் எடுத்து பராமரிக்கிறதுக்கு எவ்வளோ சிரமப்படுறோம். ஆனால் அவங்க ஒரு வண்டி வச்சுருப்பாங்க, எல்லா வீட்லேருந்தும் கலெக்ட் பண்ணி அதில் வந்து தனித்தனியாக எல்லாத்தையும் செப்பரேட் பண்ணி எடுப்பாங்க. அதுதான் ஆச்சரியம். எல்லா இதில் இருக்கிற கவர்லாம் தனியாக எடுத்து அதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுருப்பாங்க. அப்புறம் வந்து செரட்டை அந்த மாதிரிலாம் கிடச்சுன்னா அதெல்லாம் தனியாக வச்சுருப்பாங்க. பிளாஸ்டிக் ஐட்டம் அது தனியாக வச்சுருப்பாங்க.
அப்புறம் இந்த காய்கறி வேஸ்ட்டு அதெல்லாம் தனியாக வச்சுருப்பாங்க. இது எல்லாத்தையுமே தனித்தனியாக பிரித்து வச்சுருப்பாங்க. எத்தனை வீட்டில் கொடுத்தாலும் எல்லாத்தையும் கரெக்டாக பிரித்து பிரித்து எடுத்துருவாங்க. அது அவங்களுக்கு கடைசியில் ரொம்ப ஈஸியாக இருக்குமா. அதே மாதிரி எல்லாத்தையும் ரொம்ப அன்பாக தான் பேசுவாங்க, சிரித்த முகத்தோடு இருப்பாங்க. அப்படின்னா பாருங்களேன், அவங்கக்கிட்ட எல்லோரும் ரெகுலராக நல்லா பழகிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு வந்து வேறு ஆளை மாற்றி விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த ஏரியாவில் இருந்தவங்களே வந்து அவங்க தான் வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டு திரும்ப அவங்களே மறுபடியும் அந்த ஏரியாவுக்கு வந்தாங்க. நம்ம டெய்லி இதே வேலையை செய்யணுமா அப்படின்னு சில நேரம் சலிச்சுப்போம். ஆனால் அவங்க வந்து அவங்களோட வேலையை எந்த அளவுக்கு ரசித்து செய்கிறாங்க, ஒரு நாள் கூட லீவு போட மாட்டாங்க. நான் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்த ஆட்களில் அவங்களுமே ஒன்று. இப்போ நான் வீடெல்லாம் குளித்து அதுக்கப்புறம் மாப்பெல்லாம் போட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து துணி துவைக்கிறதுக்காக வந்திருக்கிறேன். ஒரு மணி நேரம் தூங்குவார், அந்த டைமுக்குள்ளே நம்ம இந்த வேலையெல்லாம் முடிச்சு வைக்கணும். துணி வந்து கொஞ்சம் தான் இருக்குது, அதில் இங்கேயுமே காரு வண்டியெல்லாம் ஓட்டி இந்த இடத்தையுமே அந்த கிளிப்பெல்லாம் தூக்கி எங்கெல்லாமா போட்டு இங்கேயும் உட்காந்து விளையாடுவான். ஃபஸ்ட்டு அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் துணியை வந்து கடகடன்னு துவைக்க வேண்டியது. இந்த வீட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சதே வந்து இந்த பின்னாடி வாசல் இருக்கிறது தான். இதை ஓப்பன் பண்ணி இந்த பக்கத்தில் நம்ம வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். இதிலே பைப்பெல்லாம் இருக்கிறதுனால டக்குன்னு துணியை துவச்சி டக்குன்னு காய போட்டுருவோம். துணி துவைக்கிறதுலாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த இடத்துல கொஞ்சம் செடியெல்லாம் வச்சு விட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். எங்கள் வீட்டு குட்டி பையன் காலையில் எழுந்திரிச்ச உடனே முதல் வேலை அப்படியே பின்னாடி இந்த இடத்துக்கு வந்து உட்காந்து கார் ஓட்ட ஆரம்பிச்சிருவான். ஃப்ரெண்டில் வந்து நமக்கு நிறைய வீடு இருக்கும், ஆனால் இந்த பக்கத்தில் வீடு இருக்காது. அதனால் ரொம்ப அமைதியான இடம், நல்ல காற்றடிக்கும் இந்த பக்கம். திருச்சியில் வந்து எந்த ஏரியாவில் இருக்கிறீங்க அப்படின்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க. நாங்கள் வந்து காவேரி நகர் சத்திரம் பக்கத்தில் காவேரி நகர் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்கிறோம். சின்ன வயசுலேருந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச வேலை வந்து துணி துவைக்கிறது தான். துணி வந்து எவ்வளோ துணி கொடுத்தாலும் கடுகடுகடன்னு துவைச்சி எல்லாத்தையும் நல்லா அலசி பிழிஞ்சி காய போட்டுட்டு அதை நின்று பார்க்குறதுல அப்படி ஒரு சந்தோஷம். ஆனால் இப்போ டெலிவரிக்கு அப்புறம் தான் எனக்கு துணி துவைக்கிறது அப்படின்னாலே கொஞ்சம் சிரம மாதிரி இருக்குது. ஏன்னா அவன் எந்திரிக்கிறதுக்குள்ளே நம்ம துவைச்சி முடிக்கணும் அப்படின்னு கடுகடன்னு துவைச்சிட்டு இருப்பேன். திடீர்னு பாதியில் எந்திரிச்சிட்டேன் அப்படின்னா அந்த வேலையை அப்படியே போட்டுட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். அதுலேயும் இந்த மாதிரி பெட்ஷீட்டு அது இதுன்னு நிறைய சில நேரத்தில் சேர்ந்துடும். அப்போ எல்லாத்தையும் போட்டு துவைக்கிறது கஷ்டம் தான், அந்த வெயிட்டெல்லாம் தூக்கும்போது சிரமமாக இருக்கும். மேக்ஸிமம் அவங்க அப்பா வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, அந்த மாதிரி பெரிய துணியெல்லாம் கொஞ்சம் துவைச்சி தந்துடுவாங்க. இனி வந்து குட்டி தம்பி எழுந்திரிச்சதும் அவனுக்கு சாப்பாடு ஏதாவது கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க கூட கொஞ்சம் நேரம் விளையாடணும். அதுக்கப்புறம் சமையல் வேலை தொடங்கணும். மதியம் சாப்பிட்றதுக்காக வருவாங்க. கரெக்டாக 2 மணிக்குள்ளே சமையல் வேலை வந்து முடிக்கணும். இப்போ டைம் வந்து 1:30 ஆகிடுச்சு. இப்போ வந்து எல்லா துணியும் துவைச்சாச்சு, சூப்பராக காய போட்டாச்சு. நல்லா காற்றடிக்கிட்டு பார்த்தீங்களா, எல்லா துணியுமே ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்தில் ஜம்முனு காஞ்சிரும். மதியத்துக்குள்ளே எடுத்து நம்ம மடக்கி வச்சிடலாம். என்னோடய ரொம்ப நாள் ஆசை வந்து இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நிறைவேறுக்கு. அதுதான் இந்த பேக்யார்டு வந்து யூஸ் பண்ணுறது. எல்லாம் துவைச்சி காய போட்டுட்டு அப்படியே அந்த இடத்தையும் நல்லா கழுவி விட்டாச்சு. இந்த கேப்பில் நான் அரிசி வந்து அடுப்பில் போட்டுட்டு வந்துட்டேன். அதனால் சோறு வந்து கொதிச்சுட்டே இருக்குது. போனதும் சோறு வடிச்சிட்டு அப்படியே வந்து மதிய சமையல் வேலை தொடங்க வேண்டியது தான். இன்றைக்கி எங்கள் வீட்டில் சமையல் வந்து சின்ன வெங்காயம் குழம்பு, அதுக்கப்புறம் தட்டைப்பயிர் இருக்கு இல்லைங்களா, அது வந்து கூட்டு வைக்கணும். டெய்லி காலையில் எங்களோட ரொட்டீன் வேலை இந்த மாதிரி தான் நடக்கும். சண்டே மட்டும் துணி துவைக்கிறதெல்லாம் அவங்க அப்பா பார்த்துப்பாங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.